மண்டே நைட் காலையிலிருந்து ஒரே ரகளை. அம்மா பேக் பண்ணலாம் பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு, காட்டன் பாக்ஸ் எதுவுமே இல்லை, சரி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாப்பாவதும் மித்துக்குட்டியோட புக்ஸ் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னேன். ஸோ அவளோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தது, அதில் போட்டு பேக் பண்ணியாச்சு. புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த இந்த வுட்டன் ரேக் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ரொம்ப நிறைய புக்ஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து வெயிட் தாங்க மாட்டேங்குது, நல்லா பெண்ட் ஆகுது. புக்ஸ் கம்மியாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு தாங்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் சாம்பக்காய் நிறையா கிடச்சிது அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் பறிச்சிட்டு வந்திருந்தாரு. பட் இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தான் அரிசி வந்து கிரைண்டரில் போட்டேன். கொஞ்சம் மாவாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது, பாப்பாவோட வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. நைட் டின்னருக்கு சிம்பிளாக சப்பாத்தி அப்புறம் மதியம் வச்ச மட்டன் கிரேவி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு.